தலைவாசலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாப்போசி ஐயா மறைந்த இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவங்க எங்க கிட்ட பேசின நாலு வார்த்தையும் கூட எங்க அப்பாவுடைய மகளா நாங்க பிறந்ததுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு இன்னமும் சொல்லக்கூடிய மகள்களை பெற்றதை விட மாப்போசி ஐயாவுக்கு வேற என்ன பெரிய பாராட்டும் வாழ்த்தும் தேவையா இருக்க போகிறது இல்ல? சமீபத்திலே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா என்பதை பல முறை திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டோம். இது இப்படிதான் நடந்திருக்குமா, இப்படி கூட முடியுமா? அது என்ன நிகழ்வு என்றால், ஒரு பையன் வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அம்மா இங்கே இருக்கிறார்கள். அம்மாவினுடைய பெயரிலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டை விற்க சொல்லி ரொம்ப நாளாக அம்மாவுக்கு அந்த மகன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அவங்க அதுக்கு ஒத்துக்கல. என்ன வீட்டை வந்துட்டு நான் வந்து எங்கப்பா இருப்பேன் அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. நான் அங்க வந்துடுறேன் உன்னோடன்னு மகனுக்கு சொல்றாங்க. மகனும் சரி நீங்க வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து அம்மாவினுடைய உத்தரவோட அந்த வீட்டை விற்று அந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய பெயரிலே போட்டுக்கொண்டு நீ எங்க கூட தானம்மா வரப்போற, பணம் என்கிட்ட இருக்கட்டும், அப்புறம் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்துறேன்னு சொல்லி அந்த தாயை அழைத்து கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போய் இன்டர்நேஷனல் டிபார்ச்சர் டெர்மினல்ல அந்த அம்மாவை வெளியில உட்காத்தி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இங்கேயே உட்காந்துருமா, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போன மகன் கிட்டத்தட்ட ஒன்னரை மணி நேரம் வரவில்லை. இந்த அம்மாவுக்கு எந்த விவரமும் தெரியாது, செல்போன் கிடையாது. ஏன்னா பையன் தானே, பையனோட வெளிநாடு போக போறேன், மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்கேன், அவங்கள்ட்ட போன் கிடையாது, எந்த தகவலும் கிடையாது. ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கத்தி அழுது போலீஸ்காரங்க அங்க இருந்தவங்கள்ட்ட எங்க பையன் எங்க எங்கயோ காணாம போயிட்டான். ரொம்ப நேரம் எல்லாரும் தேடி கடைசியில கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பையன் தான் மட்டும் வெளிநாட்டுக்கு போர்ட் பண்ணிட்டான். அதாவது அப்படியே விட்டுட்டு போறதுன்னு அப்படியே விட்டுட்டு போறது. முறை தவறி பிறந்த சில குழந்தைகளை குப்பை தொட்டியில போட்டுட்டு போற மாதிரி இவ்வளவு வருஷம் வளர்த்த அம்மாவை ஏர்போர்ட்ல அப்படியே விட்டுட்டு அவன் விமானம் ஏறி இருக்கிறான். பல பேர் இன்றைக்கு முடியாதவர்கள், வயது சென்றவர்கள், இந்த பெற்றோர்கள் ஏன் இன்னும் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் பெருகிவிட்ட காலகட்டம் இது. பத்து மாசம் குழந்தை பிறக்குமா, எப்போது பிறக்கும் என்று தாய் ஏங்குகிறாள். அம்மாவுக்கு இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லையே, எப்ப போய் சேருவா என்று மகன்கள் ஏங்குகிற காலகட்டம் இது. உண்டா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய தகப்பனாரை இவ்வளவு தூரம் மனசுக்குள்ளே மரியாதை கொடுத்து அவர் பெயரிலே விழா நடத்துகிற பிள்ளைகள் இருக்கிறார்களே, இதை விட புண்ணியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது, இதை விட சிறப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். மாப்போசி ஐயா குடும்பத்திலே எப்படி இருந்திருப்பார் எனக்கு தெரியாது, ஆனா இது யூகிக்க கூடியதுதான். இந்த உலகத்திலே சாதனையாளர்கள் மேதாவிகள் அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த சாதனையாளர்களினுடைய மனைவிகளா இருப்பது அதை விட கஷ்டம். உண்டா இல்லையா? பாரதி பெரிய சாதனையாளர் தான், வணங்கத்தக்கவர் தான். வீட்டுல மணி அரிசி இல்லைன்னு செல்லம்மா பாரதி பக்கத்து வீட்டிலிருந்து கடன் வாங்கி வச்சுட்டு ஒலைய வைக்கலான்னு குளிக்க போயிட்டு வரத்துக்குள்ள அத்தனை அரிசியையும் குருவிகளுக்கு போட்டு விட்டு விடுதலை. யோகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல செல்லம்மா பாரதி அடிக்காம எப்படி விட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அயத்தரிசலா இருக்காது ஒரு மனைவிக்கு, வீட்டுல அரிசி கிடையாது, என்ன குருவிக்கு வேண்டி கிடக்கு? ஆனால் மேதைகள் அப்படித்தான் இருப்பார்கள். அப்படி இருந்ததனால் தான் அவர்கள் மேதைகள். மேதைகளாக இருப்பது கடினம், ஆனால் மேதைகளினுடைய மனைவிகளாக குடும்பத்தினராக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அக்கா ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனிச்சு பாருங்க அவருக்கு என்னங்க அதுக்கெல்லாம் நேரம். இது எதிர்பார்க்கக்கூடிய பதில் தான். என்ன ரொம்ப நல்லா எங்க அப்பா கவனிச்சுட்டாரு, என் கூடவே இருந்தாரு, எப்பவும் என்னையே பார்த்துக்கிட்டாரு என்று சொல்லி மகிழ்கிற பிள்ளைகள் வாழ்த்துக்கு உரியவர்கள் தான். ஆனால் அதை விட எங்க அப்பாவுக்கு எங்களை கவனிக்க நேரம் இல்லை, ஆனா இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அவர் செய்கிற பணிக்காக அவரை நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களை நான் கைகூப்பி தொட நினைக்கின்றேன். ஒரு அறக்கட்டளையை வைத்து இயலாத பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ரொம்ப தேவை நம்ம நாட்டில்.
இந்த நாட்டினுடைய ஆதிகால சிந்தனை என்னவென்றால் ரெண்டு விஷயங்கள் இலவசமாக தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த தேசத்தினுடைய தர்மம். ஒன்று கல்வி, இரண்டாவது மருத்துவம். இன்னைக்கு இந்த ரெண்ட தவிர ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் எதுவுமே கிடையாது. இதை விட பணம் வாரி கொழிக்க கூடிய தொழில்கள் எதுவும் கிடையாது. வக்கீலா இருக்கிறதுல அப்புறம் சார் கல்வி என்பது அவ்வளவு காஸ்ட்லி. நம்ம என்ன சொன்னோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சா ரூரல் சைட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்லூரிக்கும் என்ஜினியரிங் கல்லூரிக்கும் போவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுங்கன்னு சொன்னோம், எடுத்தாச்சு. இன்னைக்கு ரூரல் சைட்ல இருந்து எவ்வளவு பேர் என்ஜினியரிங்கும் மெடிசனுக்கும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நிறைய பணம் கட்டி, நிறைய பணம் கட்டி படிச்ச பணக்கார பிள்ளைகள் தான் இன்னைக்கும் அட்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அட்மிஷன் அவ்வளவு காஸ்ட்லி. ஒரு ஏழை குழந்தைக்கு எழுத்தறிவிப்பது என்பது எப்படிப்பட்ட யோகம்! அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல், ஆலயம் பதினாயிரம் நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு பாரதி சொன்னதை ஒரு அறக்கட்டளை மூலம் சிறிய அளவிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு உண்மையிலேயே என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இதுதான் உண்மையான சரஸ்வதி பூஜை. பாரதி அதை தான் சொல்றோம். எது சரஸ்வதி பூஜை? சின்ன வயசுல சரஸ்வதி பூஜைனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் படிக்காதன்னு வீட்டுல சொல்லுவாங்க. மத்த நாள் பூரா படி படின்னு பிடுங்கி எடுப்பாங்க. ஒரு நாள் தான் படிக்காதம்பாங்க. எது சரஸ்வதி பூஜை? படத்தை வைத்து, மாலையை சாற்றி, சந்தனம் குங்குமம் வைப்பது அல்ல. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாதன ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல், கேடு நீக்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர் நம்பாரு. யூ எஜுகேட் த புவர், அதுதான் சரஸ்வதி பூஜை. அதை செய்கிற நாளெல்லாம் சரஸ்வதி பூஜை என்று பார்த்தால் இன்றைக்கு இப்போது இங்கே சரஸ்வதி பூஜை. அதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தார் ரொம்ப ரம்யமான ஒரு பொழுது. மாப்போசி ஐயாவை பற்றி எனக்கு அதிகம் விவரம் தெரியாதுன்னு நான் இங்க ஆரம்பத்தில் சொன்னேன். இது ஒரு எம்பாரசிங்கான விஷயம் இல்ல? ஒரு பேச்சாளர், அவங்க வேற மேடம் வேற என்னை அறிமுகப்படுத்துற போது, இவர்களை பார்க்கிற போது ராஜாவினுடைய ஞாபகம் வருது. என்னங்க வம்பு, இது என்ன பட்டிமன்றமா? ஆனால் ஆச்சரியமாக இருக்கும், விசித்திரமாக இருக்கும், அதுதான் நம்முடைய நாட்டின் நிலைமை. ஏன்னா எந்த ஹிஸ்டரி புக்லயும் மாப்போசிய பத்தி எதுவுமே நான் படிக்கல சார். இல்லையே, வைக்கலையே. இப்போ ஒன்பதாம் கிளாஸ் புஸ்தகத்தையும் பத்தாம் கிளாஸ் புஸ்தகத்தையும் எடுத்து பாருங்க. இப்ப புது புஸ்தகம் வந்து ஒரு செட்டு பரீட்சையை எழுதிட்டாங்க பசங்க. அதுல இருக்கிற வரலாற்று பிழைகள் இமயமலை அளவு பெரியதாக இருக்கிறது. வரலாற்று பிழைகள் பள்ளிக்கூட புத்தகத்தில் காஷ்மீர், ஹைதராபாத் இந்த இரண்டு சமஸ்தானங்களும் இந்தியாவோடு சேர மறுத்தன, சர்தார் வல்லபாய் பட்டேல் சேர்த்து வைத்தார் என்று பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது. காஷ்மீரை சர்தார் வல்லபாய் பட்டேல் சேர்த்து வச்சாரா? இது என்ன ஒரு ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்துல ஒரு பிழையா நீங்க பப்ளிஷ் பண்ணிருந்தீங்கன்னா சரி, ஆயிரம் வருஷம் ஆச்சு போனா போறது. இப்போ விருதுப்பட்டி என்ற ஊரிலே பிறந்தவர் காமராஜர்னு இருக்கு சார், பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விருதுநகருக்கு பழைய பெயர் அது. இப்ப கிங் மேக்கர் என்பதை தமிழிலே கொலை செய்து மொழிபெயர்த்து மன்னர்களை உருவாக்குபவர் என்று இவர் அறியப்பட்டார். மன்னர்களை தான் ஒழிச்சாச்சே. கிங் மேக்கர் என்பது ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு சொல்லவடை, ஒரு சொல்லாட்சி. எத்தனை சங்க இலக்கியத்தில் இறைவனை பற்றிய செய்திகள் இல்லைன்னு ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. திருமுருகாற்றுப்படை என்ன கழுதல கொண்டு போய் வைப்பீங்க? அப்போ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்ககால நூல்கள்னு ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. வரலாற்று பிழைகளை புத்தகத்திலேயே அச்சேறிய பிறகு அங்கே அச்சேற வேண்டிய வரலாற்று நாயகர்கள் அங்கே இல்லாமல் போவதே அவர்களுக்கு மரியாதை. எந்த குறிப்பிலும் கிடையாது. இப்ப எப்போது நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர போகின்றோம்? அவர் சுக்கிசேவன் பேசுற போது ரொம்ப அழகா சொன்னாரு, இது அண்மை கால சரித்திரம், அறிய வேண்டியது இல்லையா?
அவரை பற்றிய செய்தி இல்லை. தமிழர் திருநாள் என்பதை அவர்தான் கொண்டு வந்தார் என்ற செய்தி இல்லை. சென்னையை தமிழர்களுக்காக மீட்டெடுத்து வந்த மகத்தான போராட்டத்தை அவரும் ராஜாஜியும் தான் முன்னிறுத்தி நடத்தினார்கள் என்ற செய்தி எங்கேயும் கிடையாது. எங்கேயாவது இருக்க? எந்த இடத்துல இல்லை. எப்போது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று நாயகர்களை பற்றி சொல்லித்தரப் போகின்றோம்? எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம சொல்றோம் முல்லை பெரியாறு பிரச்சனை வந்த பிறகு அது உண்மையிலேயே தமிழ்நாட்டில்தான் இருந்திருக்கணும். நம்ம சொல்றோம் தேவிகுளமும் பீர்மேடு பகுதியும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு மாப்போசி கேட்டார். கூட நின்று கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்ல. அப்போ முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. அது அது வரலாற்றுல இருக்கிற விஷயம் தானே. முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. இப்போ என்ன சொல்றாங்க? அங்க போறவங்க அங்க இருக்கிறவங்கள 99% தமிழர்களாகத்தானே இருக்காங்க. ஏன் சேரல? ஏன் சேரலன்னா ஒருத்தர் நல்ல விஷயத்துக்கு பாடுபட்டா பின்னாடி போய் நிக்கணும்ன்ற புத்தி எந்த காலத்திலயும் நமக்கு கிடையாது. இப்ப மாப்போசிய பற்றியே தகவல் இல்லைன்ற போது பென்னிக்விக்க பத்தி எங்க இந்த தகவல் இருக்க போகிறது? இப்பதான் அவருக்கு சிலை வைப்பது என்ற முடிவை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இதுவரையில் பென்னிக்விக் என்ற பெயரே நமக்கு தெரியாது. ஆனால் எப்பேற்பட்ட வீர வரலாறு அவருக்கு. ஒண்ணுல பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்த ஒரு என்ஜினியர், அவர் எம்ப்ளாய்டா இருந்த ஒரு என்ஜினியர். அவர் பெரியாறுல இருந்து சீறி பாய்ந்து வருகிற அந்த நீரை தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமாவது அணை கட்டி திருப்பி விட்டால்தான் பாலைவனமா இருக்கிற தென் பகுதிகளிலே பாசனம் செய்ய முடியும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டி பென்னிக்விக்க அதுக்கு தலைமை பொறியாளராக நியமித்தது. ஒரு விஷயம் தெரியுமோ? நதியை கீழே அடக்கலாம், மலைக்கு மேலே நதியை அடக்கவே முடியாது. மலைக்கு மேலே ஓடுகிற நதியை அடக்கவே முடியாது. அதனுடைய வீரியமும் சக்தியும் அவ்வளவு பிரம்மாண்டம். பென்னிக்விக்கின் தலைமையிலே காட்டு யானைகள் அட்டைகள் அத்தனைக்கும் நடுவிலே அந்த பகுதியிலே வாழ்ந்த தமிழர்கள் உயிரையும் ரத்தத்தையும் வியர்வையையும் கொடுத்து கட்டிய அணை சேரது. அணை கட்டி முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அந்த அணையில ஒரு பழுது வந்துருச்சு. பென்னிக்விக் வந்து இன்னொரு பிளான சப்மிட் பண்ணார். திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையா இருக்குன்னு அந்த ப்ரப்போசல பிரிட்டிஷ் அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேலாம் காசு செலவழிக்க முடியாது, ஏகத்துக்கு செலவழிச்சாச்சு. பென்னிக்விக் பதவியை ராஜினாமா செய்து விட்டு இங்கிலாந்துக்கு போய் தன்னுடைய சொத்துக்களை வித்து பணத்தை கொண்டு வந்து அந்த அணையை கட்டி முடித்தாரு. அதுதான் இப்ப இருக்கிற பெரியார் அணை. எங்கிருந்தோ வெளியே இருந்த வெள்ளைக்காரர்களுக்கு கூட இந்த நாட்டினுடைய விவசாயிகளுக்காக செலவழிக்க வேண்டும், கண்ணீர் விட வேண்டும் என்ற சித்தாந்தம் இருந்தது. இன்றைக்கு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கே அது இல்லை. அதுல முக்கியமான அந்த வரலாற்று ட்விஸ்ட் வந்து இதுதான். அந்த பகுதி தமிழ்நாடோடு இணைந்திருந்தால் இன்றைக்கு இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. அதற்காக குரல் கொடுத்த ஒற்றை குரலாக ஒலித்தது மாப்போசி ஐயாவினுடைய குரல். திருத்தணியாவது வாங்கி கொடுத்தாரு, சந்தோஷம். மிகப்பெரிய சாதனைகள் செய்தவர்களை நாம் மறந்து விடுகின்றோம் அல்லது அவர்கள் மறைக்கப்படுகின்றார்கள். எனக்கு அவரை பற்றி ரொம்ப உணர்வு பூர்வமாக நான் நினைத்து பார்ப்பது எங்களுடைய தலைமுறைக்கு, எங்களுக்கு பிள்ளையை பின்னே இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டபொம்மனையும் செக்கெழுத்த செம்மலையும் அறிமுகப்படுத்த வைப்பதிலே மாப்போசி செய்திருக்கிற தொண்டு இருக்கிறதே மகத்தான மகத்தானது. கப்பலோட்டிய தமிழனை பற்றி அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தை படித்து என்றைக்கோ செக்கெழுத்த அந்த செம்மலை நினைத்து இன்றைக்கு நான் கண்ணீர் சிந்தினேன். தன்னுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதுன்னு சிறையிலிருந்து ஒரு வெண்பா எழுதியிருக்காரு கப்பலோட்டிய தமிழன். தன் மனைவிக்கு கடிதத்தை வெண்பால் எழுதியிருக்காரு சார். மனைவிக்கான கடிதத்துக்கு வெண்பா எழுதியிருக்காரு. எப்படி தமிழ் என்பதை மேடைகளுக்கு மாத்திரம் ஒதுக்காமல் வீட்டுக்குள்ளேயும் அவர்கள் தமிழோடு வாழ்ந்திருக்கிறார்கள். முடி முளைத்த உடனேயே மொட்டை சிறையில இருந்த தன்னுடைய தோற்றத்தை பற்றி தன் மனைவிக்கு எழுதுகிறார். அந்த மனைவிக்கு அதை படிச்சுட்டு எப்படி வயத்திருச்சலா இருந்திருக்கும்ல? ராஜா மாதிரி வாழ்ந்தவர் அவர். எத்தனையோ நாள் அரிசிச்சோரே கொடுக்காமல் அவரை அலைக்கழித்திருக்கிறார்கள். சிறையிலே வாழ்ந்து செக்கிழுத்து மிக மோசமான குற்றங்கள் செய்தவர்களோடு அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய வரலாற்றை வெளியே கொண்டு வந்ததிலே மாப்போசி தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற பணி இருக்கிறதே, மறக்கவே முடியாத பணி, மகத்தான பணி. அதே மாதிரி கட்டபொம்மன் வரலாற்றுக்குள்ளே காணாமல் போயிருப்பான். கட்டபொம்மன் எங்கெங்கோ நடக்கிற சில சில கூத்துகளில் மாத்திரம் கட்டபொம்மனுடைய கதை பேசப்பட்டது. அவன் ஒரு கொள்ளைக்காரன் என்ற தவறான பிரச்சாரம் நடந்தது தமிழ்நாட்டில். அத்தனையையும் தாண்டி
கட்டபொம்மனை நம் கண் முன்னாலே கொண்டு வந்து வைத்தார். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன்லயும் எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, அங்கு கொஞ்சி குலவும் என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயான்ற டயலாக கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்முடைய பள்ளிகளில் பிள்ளைகள் ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன்ல சொல்லியிருக்காங்க. இந்த அளவு கட்டபொம்மனை நம்முடைய மனசிலே பதித்தது. அதற்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு செய்த சாதனையை நாம் மறந்துவிட முடியாது. சிறையிலிருந்து வெளியே வருகிறார், அவரை வரவேற்பதற்கு ஒத்தர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அப்போ தொழுநோய் வந்துவிட்ட சுப்பிரமணிய சிவா அங்கே இருக்கிறார். தொழுநோய் வந்துவிட்ட சிவா இவரை பார்த்து பிள்ளையவர்களேன்னு கூப்பிடுறாரு. இவருக்கு அடையாளம் தெரியல. சிவாஜி சார் அந்த சீன்ல நடிக்கிறாரு. மறக்க முடியாத காட்சி பதிவு அது. கண்ணு மேல கையை வச்சுட்டு எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல், ஆனால் யார் என்று தெரியவில்லையேன்னு சொல்றாரு. பிள்ளைவாள் உங்களுக்கு கூடவா என்னை அடையாளம் தெரியவில்லை என்று அந்த குரல் வருகிறதே சிவாவினுடைய குரலிலே. அந்த காட்சியை பார்த்து விட்டு ஒருவன் அழவில்லை என்றால் அவனுக்கு காது கேட்கவில்லை என்பதை தவிர வேறு எந்த முடிவுக்கும் நம்மால் வர முடியாது. கலைவாணனுடைய அப்பா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு கொடை. அந்த ஒரு காட்சியிலே யாருடைய நடிப்பை பார்ப்பது? இவரை பார்ப்பதா, அவரை பார்ப்பதா? உங்களுக்கு கூடவா அடையாளம் தெரியவில்லை என்று தொழுநோயினால் அழுகிய உடலோடு கதறுகின்ற சிவாவின் குரலையும் சிதம்பரம் பிள்ளையின் குரலையும் தமிழ்நாட்டிலே பதிவு செய்தது மாப்போசி தமிழுக்கு தந்த மிக மிக பெரிய பரிசு கொடை. அந்த பாரதி ஒரு ஒரு கவிதையா எழுதினார், வெள்ளைக்கார விஞ்ச் துரை கூற்று, அதற்கு தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளையினுடைய மறுமொழின்னு. அதை டி கே சண்முகமும் டி கே பகவதியும் ஓரங்க நாடகமாய் நடத்துவார்களாம். அதை பற்றிய குறிப்பை மாப்போசி எழுதியிருக்கிறார். ஓரங்க நாடகமா அந்த அந்த பாரதியினுடைய கவிதையையே காட்சிப்படுத்தி நடிப்பார்களாம். இலக்கியத்துக்கு மாப்போசி செய்த மகத்தான சேவையை பற்றி சுகிசிவம் ஐயா நிறைய சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய கொடை. ஏனென்றால் அவருடைய மனசுக்கு கிடைத்த கண்ணகியினுடைய தரிசனம் என்பது அவள் நீதிக்காக போராடிய ஒரு பெண் என்ற தரிசனம் மாத்திரமல்ல, பெண்கள் பங்கேற்கிற போதுதான் எந்த போராட்டமும் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பு. அவரை பொறுத்தவரையிலே பெண் என்பவள் தாழ்மை பண்பு கொண்டவள் மாத்திரமல்ல, தவறுகள் நடக்கிற போது குரல் கொடுக்க வேண்டியவள். அதனால்தான் கண்ணகியை சிறையிலே ஒரு முறை அல்ல, பலமுறை படிக்கிறார் அவர். அவர் பின்னாளிலே யோசிக்கிறார், இளங்கோவும் பாரதியும் ஒரே கோட்டிலே நிற்கிறார்கள். பாரதி பாஞ்சாலி சபதத்திலே படைத்த பாஞ்சாலியும் இளங்கோ படைத்த கண்ணகியும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற இரு பெண்கள். தமிழ்நாட்டினுடைய வேறு எந்த இலக்கியத்திலும் கிடைக்க முடியாத இந்த இரண்டு காட்சி சித்தரிப்புகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதிலிருந்துதான் எனக்கு தோன்றியது, பெண்களும் பங்கேற்கிற போதுதான் சுதந்திர போராட்டம் என்பது முழுமையாக நிறைவு பெற முடியும், முழுமை பெற முடியும் என்பதனால் தான் கண்ணகியை அவர் அவ்வளவு ரசித்திருக்கிறார். சிலம்புக்கு எதிராக, கம்பனுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே நடந்த போராட்டங்களை நாம் மறந்துவிட முடியாது. கம்பனை திரும்பவும் தமிழ்நாட்டிலே வாழ வைப்பதற்காக கம்பன் அடிப்படை எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாரோ அதற்கு கொஞ்சமும் குறையாதது மாப்போசி திரும்பவும் இளங்கோவுக்கான அங்கீகாரத்தை தமிழ்நாட்டிலே வாங்கி கொடுக்க எடுத்த முயற்சி. அவரை எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாகத்தான் அந்த திராவிட இயக்கத்திலிருந்தே புறப்பட்ட கலைஞர் கண்ணகிக்கு சிலையும் எடுத்து பூம்புகார் படத்தையும் எடுத்தார் என்றால் அது மாப்போசியினுடைய வெற்றி. எங்களுக்கான இலக்கியத்தை எங்களுக்கே திரும்ப கொடுத்த அவர். தேசியம் என்பதும் மொழி என்பதும் இருவேறு விஷயங்கள் அல்ல. சுகிசிவன் சார் சொல்ற போது மனைவியையும் திருப்திப்படுத்தி அம்மாவையும் திருப்திப்படுத்த முடியாது, ஒருத்தர் ரெண்டு பேரும் திருப்திப்படுத்தினா அயோக்கியன். ரொம்ப உண்மை. ஒருத்தர் ரெண்டு பேரும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சான், வெளியூருக்கு போனவன கடிதம் எழுதினான், கண்ணே கமலா எவ்வளவு நாள் அம்மா அம்மா வாழப்போகிறார்கள், அவர்களுடைய காலம் கொஞ்சம்தான், அவர்கள் போய் சேர்ந்தவுடன் நாம் மிக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு மனைவி கடிதம் எழுதினான். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதணும், அம்மா நீ வருத்தப்படாது, ஏதோ நம் தலையிலே இந்த சனியன் கட்டப்பட்டு விட்டது, கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் அப்படின்னு அம்மா கடிதம் எழுதினா. ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணா அனுப்புற போது பேரை மாத்தி எழுதி லெட்டர் போஸ்ட் பண்ண. இன்று பட்டிமன்றத்திலே வழக்கமாக நகைச்சுவையாளர்கள் இந்த நகைச்சுவையை சொல்லுவார்கள், உண்மை அது அல்ல. அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்தது என்றால்
இருவருக்கு நடுவிலும் பொதுவாக நின்று நியாயத்தை பேசுகிறவனை இரண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். பிரச்சனை வந்த உடனே சட்டையை போட்டுட்டு பொட்டி கடைக்கு போனால்தான் பிரச்சனை பெரிதாகிறது. சந்திக்க துடிவில்லாத ஆண்கள் இருப்பதனால் தான் அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் பெருசாகிறதே தவிர இரண்டு பேரையும் திருப்திப்படுத்தலாம். நெஞ்சுக்குள் நேர்மை யாருக்கு இருக்கிறதோ அவன் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் நேர்மைக்கான சக்தி அது. இரண்டுக்கும் நேர்மையாளராக வாழ்ந்து நமக்கு பாதை போட்டு காட்டியிருக்கிறார் மாப்போசி. தமிழ்நாட்டிலே தமிழ் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு நடந்த தகிடு திட்டங்களுக்கு எல்லையே கிடையாது. ரெண்டு விஷயங்கள் தமிழ்நாட்டில் பேசினாலே ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க அர்த்தம். தாய்மார்களேன்னு சொன்னா ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க அர்த்தம். தமிழ் என்று சொன்னாலும் ஏமாற்ற ஆரம்பிக்கிறார்கள் அர்த்தம். காலகாலமாக சிக்குண்டு கிடக்கிற இந்த அடிமை தலையிலிருந்து தமிழும் தலை நிமிர வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் இந்த இரண்டுமே தேவை என்ற சிந்தனைக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டிய பணி. இது இருந்தால் அது கிடையாது, அது இருந்தால் இது கிடையாது என்ற நிலைமை மாறினால்தான். நான் சொன்ன வரலாற்று பிழைகள் புத்தகத்திலே இருக்கிறது என்று 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. கூடுமான வரை தமிழர்கள் தமிழனால் செய்யப்பட்ட பொருட்களையே வாங்க வேண்டும் என்று அந்த புத்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. நீங்க அடுத்த தடவை சரவண பவனுக்கு சாப்பிட போனா பரோட்டா ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி பரோட்டா மாஸ்டர் தமிழனா நார்த் இந்தியனான்னு கேட்டுட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணணும் அர்த்தம். இந்த தேசம் என்பது எத்தனை பெரிய தேசம் என்பதை பாரதி சொல்லி இருக்கின்றார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீது இது போர் பிரிதலையே, இன்னொரு நீர்கள் யாருங்கள் ஆறே, இங்கிதன் மாண்புக்கு எதிரது வேறே, பன்னரும் உபநிடத நூல் எங்கள் நூலே, பார்மிசை ஏதொரு நூல் இது போலே என்று கேட்ட பாரதி, அவரின் வழியாக வந்த மாப்போசி, தேசியமும் தமிழும் இரண்டும் இந்த தேசத்தில் வாழ்கிற போதுதான் தமிழர்களுக்கான வாழ்வு மலரும் என்ற சிந்தனையை விதைத்து சென்ற அன்னாரின் பெருமை, அந்த பெருமையை காலங்கள் கடந்தும் தாங்கி பிடிக்கின்ற அவருடைய அன்பு மிகுந்த குடும்பம், அவர்கள் செய்கின்ற கல்வி பணி, இந்த மூன்றுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.